Welcome to Eezytutorials. In the video, Prim's algorithm use panni minimum spanning tree eppadi varaiyiradhu appadina oru problem paakaporum. Oru table construct pannanum kuduthirukra graph ku adhula naalu column irukkanum. Vertex, node, dv, next illana dp. Po vertex appadina graph la irundhu kuduthirukra vertex onnana eludhikkanum. Node appadina neenga visit panninga adha appadina 1 podanum. Illana initial la ellame 0 dhaan irukkum. Distance initial உங்களுக்கு எதுவுமே தெரியாததுனால infinity இருக்கும். அதே மாதிரி next வந்து dash னு இருக்கும். இப்போ நான் அடுத்த ஸ்டெப்ல முதல்ல இருக்கிற node a-வை நான் visit பண்ண போறேன். அத tree node ல எழுதிக்கணும். a ஓட neighbors தான் fringes அப்படினு சொல்றோம். அத வந்து fringe nodes ல எழுதுறோம். b u c u fringe node. சோ அதோட weightage ஓட எழுதிக்கிறோம். 1/4 தான் அதோட weight அதோட எழுதிக்கிறோம். இப்போ இதை யூஸ் பண்ணி டேபிளை ஃபில் பண்ண போகிறோம். இப்போ டேபிளில் ஏயை நம்ம விசிட் பண்ணிட்டோம். எதை ட்ரீ நோட்குள்ளே கொண்டு வந்துட்டோமோ அதை வந்து 1 மாற்றிக்கணும். ஸோ ஏலேருந்து ஏக்கு டிஸ்டன்ஸ் 0, பிக்கும் சிக்கும் 1 and 4. நெக்ஸ்ட் நோட் வந்து ஏவாக தான் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டில் வந்து ஏன்னு எழுதிக்கணும். பிக்கு நேரம் 1, சிக்கு நேரம் 4. எழுதிட்டீங்கன்னா டேபிள் முடிஞ்சிச்சு. டியும் இயும் இன்னும் இன்ஃபினிட்டியாகவே தான் இருக்குது. ஏன்னா நமக்கு அதுக்கு டிஸ்டன்ஸ் தெரியாது. இப்போ இந்த இருக்கிறதுலே பிசியில் பி தான் வந்து வெயிட் கம்மியாக இருக்குது, டிஸ்டன்ஸ் கம்மியாக இருக்குது. ஸோ அடுத்த ஸ்டெப்பில் பியை ட்ரீ நோட்குள்ளே கொண்டு போகிறோம். இப்போ பியை விசிட் பண்ணதுனால பி 1 வச்சுக்கிறோம், நோன் வேல்யூ 1 வச்சுக்கிறோம். இப்போ பழைய ஸ்டெப்லேருந்து ஏவோட ஃப்ரிஞ்சஸை காப்பி பண்ணிக்கணும். பி வந்து ட்ரீ நோட் ஆனதுனால அதை காப்பி பண்ண தேவையில்லை. ஃப்ரிஞ்சஸ் வந்து சி. இப்போ பிக்கு பார்த்தீங்கன்னா ஏ சி டி இருக்குது. ஏ வந்து ஆல்ரெடி ட்ரீ நோட்டில் இருக்குது. ஸோ சியும் டியும் மட்டும் ஃப்ரிஞ்சஸாக ஆட் பண்ணால் போதும். ஸோ சி அண்ட் டியை ஃப்ரிஞ்சஸாக ஆட் பண்ணணும். வெயிட்டோட சியோட வெயிட் வந்து 2, டியோட வெயிட் வந்து 1. இப்போது டூப்ளிகேட்ஸை ரிமூவ் பண்ணணும். சி வந்து 2 தடவை அக்கறாக இருக்குது. ஏவோட இருக்கிறதுக்கு டிஸ்டன்ஸ் அதிகமாகவும் பிக்கு கம்மியாகவும் இருக்குது. ஸோ ஏவோட இதை ரிஜெக்ட் பண்ணிட்டு பியோட இதை அக்செப்ட் பண்ணிக்கலாம். இப்போ டேபிளில் சிக்கு வந்து வெயிட் வந்து 2, நெக்ஸ்ட் நோடு வந்து பி. இப்போ புதுசாக உங்களுக்கு ஆட் ஆகிருக்கிற ஃப்ரிஞ்சு வந்து டி, அதோட வெயிட் 1, வயா பி. ஸோ அதையும் டேபிளில் அப்டேட் பண்ணணும். மிச்ச வேல்யூஸ் எல்லாமே ப்ரீவியஸ் டேபிளில் இருந்து அப்படியே காப்பி பண்ணிக்க வேண்டிதான். இப்போ இருக்கிறதுலே மினிமம் எதுன்னு பார்க்குறோம், டி தான். ஸோ டியை ட்ரீ நோட்குள்ளே கொண்டு வரப்போகிறோம். ஸோ ஏ பி ஆல்ரெடி இருக்குது, புதுசாக டி கொண்டு வரணும். வெயிட்டேஜோடையே சேர்த்து எழுதிக்கணும். பழைய ஸ்டெப்பில் இருக்கிற ஃப்ரிஞ்சஸை காப்பி பண்ணிக்கணும். ஸோ பழைய ஸ்டெப்பில் பார்த்தீங்கன்னா பியோட ஃப்ரிஞ்ச் தான் வந்து இருக்குது, சி கேன்சல் ஆகிடுச்சு, விட்டுடலாம். ஸோ பியிலருந்து சி அந்த ஒரு ஃப்ரிஞ்ச் மட்டும்தான் பழைய ஸ்டெப்பில் இருக்குது. ஸோ அதை அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன் வெயிட்டேஜோட. இப்போ புதுசாக நம்ம டியை உள்ளே கொண்டு வந்திருக்கோம் இல்லையா. ஸோ டியை கிராஃபில் பார்க்கணும். டியோட நெய்பர்ஸ் யாரெல்லாம், பி அது ஆல்ரெடி ட்ரீ நோட்குள்ளே வந்துருச்சு, சி. ஸோ சி எழுதியாச்சு, அதோட வெயிட்டேஜ் 3. அடுத்தது இ, அதோட வெயிட்டேஜ் 2. ஸோ இது ஆக்சுவலாக வெயிட்னு சொல்லிக்கலாம், டிஸ்டன்ஸும் சொல்லிக்கலாம். இப்போ டூப்ளிகேட்ஸை ரிமூவ் பண்ணணும். எது மினிமலாக இருக்குது, பழைய 2 வேல்யூ தான் மினிமலாக இருக்குது, சியோட வேல்யூ. ஸோ இந்த இதில் டியை விசிட் பண்ணியிருக்கிறோம். நம்ம வந்து சியை வந்து கன்சிடர் பண்ணல, இயை மட்டும்தான் புதுசாக டி வழியாக எழுதியிருக்கிறோம். ஸோ 2D போட்டுக்கிறோம். சிக்கு வந்து பழைய வேல்யூவே தான் நம்ம வச்சுக்க போகிறோம். டி மூலயமா வந்த சியை நம்ம ரிஜெக்ட் பண்ணிட்டோம். ஸோ பி மூலயமா வந்த சி தான் வைக்கிறோம். ப்ரீவியஸ் டேபிளில் இருக்கிறத அப்படியே ஒன்றுனா பார்த்து காப்பி பண்ணிட வேண்டியதான். இப்போ இருக்கிறதுலே ஸ்மாலஸ்ட் சிஇ, ரெண்டுக்குமே சேம் வேல்யூ தான் இருக்குது. ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டரில் சி முதல்ல வர்றதுனால நான் சியை ட்ரீ நோட்குள்ளே இன்சர்ட் பண்ணுறேன். இப்போ ஆக்சுவலாக ஃப்ரிஞ்சஸை எழுது, ப்ரீவியஸ் ஸ்டெப்பில் இருக்கிற ஃப்ரிஞ்சஸை எழுதிட்டு அதுக்கப்புறமா நம்ம உள்ளே கொண்டு வந்த சியோட ஃப்ரிஞ்சஸ் என்னன்னு பார்க்கணும். பட் நான் மாற்றி செஞ்சுருக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு சியோட ஃப்ரிஞ்சஸ் பார்த்திங்கன்னா ஏ உள்ளே வந்துருச்சு, டி உள்ளே வந்துருச்சு, இ மட்டும்தான் உள்ளே வரல. ஸோ சியிலருந்து இயை எழுதிக்கிறோம், அதோடய வெயிட் 7. ப்ரீவியஸ் ஸ்டெப்பில் வந்து மிச்சம் இருக்கிற ஃப்ரிஞ்ச் வந்து டியிலருந்து இ. இதை ஃபஸ்ட்டே பண்ணிங்கன்னா இன்னும் பெட்டராக இருக்கும். இப்போ இது ரெண்டையும் நான் கம்பேர் பண்ணும்போது பழைய இ வேல்யூ தான் வந்து கரெக்டாக இருக்குது, புதுசாக வந்திருக்கிற வேல்யூ டிஸ்கார்ட் ஆயிடுச்சு. ஏன்னா
7 வந்து 2 விட ரொம்ப அதிகம். ஸோ இந்த ஸ்டெப்பில் நான் சியை விசிட் பண்ணிட்டேன், ஈயை வந்து டூ டீலேருந்து தான் நான் எடுக்கிறேன். ஸோ ப்ரீவியஸ் வேல்யூஸும் அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன். சி எனக்கு உள்ளே கொண்டு வந்ததுனால எனக்கு எந்த சேஞ்சுமே நடக்கலை, ஏன்னா நான் ஈயை டிஸ்கார்ட் பண்ணிட்டேன். ஸோ ப்ரீவியஸ் ஸ்டெப்பில் உள்ள வேல்யூஸ் அப்படியே எனக்கு வந்துருச்சு. இப்போ லாஸ்ட்டாக ஒரே ஒரு நோட் மட்டும்தான் இருக்குது, ஈ. அதை நம்ம ட்ரீ நோட்டுக்குள்ளே இன்சர்ட் பண்ணிட்டோம். இன்சர்ட் பண்ணிட்டோன்னா நமக்கு ஃப்ரிஞ்சஸ் வந்து ட்ரீ நோடில் இல்லாத ஃப்ரிஞ்சஸ் எதுவுமே இருக்காது. ஸோ ப்ராப்ளம் ஓவர் ஆயிரும். இப்போது பழைய டேபிள்லேருந்து புது டேபிளில் ஈக்கு வந்து விசிட்டட் இல்லை நோன் வேல்யூ வந்து 1 மாற்றிக்கணும். மிச்ச எல்லா வேல்யூவும் அப்படியே காப்பி பண்ணிட வேண்டியதான். ஸோ இதுதான் உங்களோட ஃபைனல் ஆன்சர். உங்களுக்கு இந்த ட்ரீ நோடாக கிடச்சிருக்கிறது தான் உங்களுக்கு மினிமம் ஸ்பேனிங் ட்ரீ. க்ருஸ்கல்ஸ் அல்காரிதம் யூஸ் பண்ணி சால்வ் பண்ணி பார்த்தீங்கனாலும் உங்களுக்கு சேம் ஆன்சர் தான் கிடைக்கும். இன்னும் நிறையா எக்ஸாம்பிள்ஸ் போஸ்ட் பண்ணியிருக்கிறேன் ப்ரிம்ஸ் க்ருஸ்கல்ஸ் ரெண்டுக்குமே. எல்லாத்தையும் வாட்ச் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஸ்டே டியூன் டு இசி டியூட்டோரியல்ஸ். லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.